பிள்ளைகளுக்கு எந்த வயது வரை உதவ வேண்டும்? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு ஒரு 15 வயசு வரைக்கும் தான் உதவ முடியும், அதுக்கப்புறம் உதவ முடியாது. ஆனால் உதவின்றது எது? பணமா, பொருளா, பாசமா? எந்த செயலாக இருந்தாலும் ஒரு 15 வரைக்கும் தான் பெற்றோர்கள் உதவும். 15 வயசுக்கு மேலே மனைவி தான் உதவும். அதனால தான் சொன்னான் தாய்க்கு பின் தாரம். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் தாய் தப்ப மக்களுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அந்த பருவம் வந்த உடனே பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இப்போ ஒரு பெண் குழந்தைங்கிறது, ஒரு சின்ன குழந்தை நான் தூக்கி முத்தம் விடுவேன், தாத்தானும் அப்பானும். அதே வந்து ஒரு வயசுக்கு வந்து பொண்ணு போய் முத்தம் விட்டுனா என்ன சொல்லுவான்? கட்டே தடிக்க மாட்டாங்க என்ன சொல்லுமா? அதனால எதுவுமே ஒரு பருவ காலம் வரைக்கும் தான் உபயோகப்படும். இப்போ உன் பையன் இருக்கிறான், நீ இப்போ கூப்பிடுற, முத்தமிடுற. முத்தத்தில் 5 விதமான முத்தங்கள் இருக்குது. முத்தமிடுற, அதே உன் பையன் பருவம் வந்த பிறகு நைனா வாடான்னு முத்தமிடுவியா? எவ்வளோ திமிடுறேன் பொம்பளைக்கு, பொட்டிய கூப்பிட்டு முத்தமிடுறேன். அதனால் எதுவுமே ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் செய்ய முடியும். பிள்ளைகள் தாய் மேலே இடுற முத்தம் வந்து பாசம். அதே மாதிரி தாய்மார்கள் பிள்ளைகளுக்குன்றது ஆசை முத்தம். கணவன் மனைவிக்கு இடுற முத்தம் வந்து காம முத்தம். ஒரு குரு சீடனுக்கு இடுற முத்தம் அறிவு முத்தம். இந்த மாதிரி முத்தத்தில் வாழ்க்கை தான், வாழ்க்கை விதிப்படி எல்லாம் விதிப்படின்னு சொல்றாங்க ஐயா. அப்புறம் கோவில் இருக்கு, கடவுள் இருக்குங்க ஐயா. எல்லாமே விதிப்படிதான் நடக்குது, வாழ்க்கையே விதிப்படிதான்றாங்க. அப்புறம் கோவில் இருக்கு, கடவுள் இருக்கு. மிருகம் மாதிரி வாழறான்னு எப்படி சொல்றாங்க? ஒரு மனுஷனை பார்த்து அவன் செய்யற செயலை கொடுத்து, அப்ப அந்த செயல் எதால அவனுக்கு ஏற்பட்டது? பக்குவம் இல்லை. கோவில் இருந்து நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் கடவுள் இருக்குது. எல்லாருமே ஞானத்தில் போக முடியாது. நம்மளை விட ஒரு உயர்ந்த பொருள் அது கடவுள். அதுதான் உலகத்தை காப்பாற்றுது, அதுதான் நம்மளை காப்பாற்றுது. அந்த பக்தி ஊரோ ஊரோ அவன் ஒரு பக்குவத்துக்கு வருவான். அதனால் அவை சொல்லிச்சு, கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். ஏன்னா கோயில் இல்லாத ஊரில் கோயில் போய் சோறு போட போகிறதில்லை. பக்குவம் இல்லாத மிருகத்தனமாக இருப்பான் அவன். அதனால் ஒரு கோவில் கட்டி வச்சுன்னு வாழ்ந்தேன்னா நீ பக்குவமாக இருப்ப, மனிதனாக வாழ்வே, மிருகம் மாதிரி ஆக மாட்டேன் அப்படின்றதுக்காக கோவில் குளங்கள் கண்டிப்பாக போகணும். ஆனால் அது வாழ்நாள் ஃபுல்லாக போயிடக்கூடாது. சில பருவம் வரைக்கும் தான் போகணும், குழந்தைங்களுக்கு தெரியாத வரைக்கும். சாவர வரைக்கும் கோயிலே சுற்றிருந்தா பாவம், அறியாமைன்னு அர்த்தம். சனி நீராடு அப்படின்னு சொல்றாங்க ஐயா. சனி நீராடு, சனி நீராடு. ஆண் பிள்ளைகள் வந்து சனிக்கிழமை புதன்கிழமை தலை குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி. பெண்கள் வந்து வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை. அது என்னது? கிரகங்கள் வந்து 9 இருக்குது. இந்த 9 கிரகத்துலேயும் இப்போ கூட கடலில் ஒரு பகுதி இருக்குது. மேலே ஃப்ளைட்டு போச்சுன்னா கீழே வலிச்சுப்போம், அந்த இடத்துக்கு போனோம். இது வரைக்கும் அதை கண்டுபிடிக்கவே இல்லை யாராலையும், எந்த விஞ்ஞானியாலையும் கண்டுபிடிக்க முடியல. ஒரு கப்பல் போச்சுன்னா உள்ளே எடுத்து போயிடும், அது எங்கே போச்சு ஏது போச்சு ஒன்றுமே தெரியாது. அதே மாதிரி கிரகங்களில் சனி கிரகத்துக்குள்ளே போனால் எதுவும் திரும்பாது. சனி கிரகன்றது வைகுந்தம்னு அர்த்தம். அப்போது அது மோட்சத்துக்கு போயிடுச்சு, முக்திக்கு போயிடுச்சு. அதனால் அந்த சனி கிரகத்துக்கு சனிக்கிழமையானா வீட்டில் வடை பாயசம் போட்டு இந்த குழந்தைங்களுக்கு ஆண் பிள்ளைகளுக்கு தலைக்கு ஊற்றி அந்த சனி கிரகத்தை வழிபடு, இந்த பெருமாளை வழிபடு. சனி கிரகத்தினுடைய அதிபதி பெருமாள், அதை வழிபட்டீங்கன்னா உனக்கு நல்ல வழி கிடைக்கும், நல்ல அறிவு வளரன்றது வச்சாங்க. பெண்களுக்கு வந்து உலகத்தை இந்த கிரகங்களை இயக்கிறது வெள்ளி தான். அதனால தான் பெண்களுக்கு தனி சிறப்பு. பெண்கள் வந்து மஞ்சள் பூசணும், பெண்கள் வந்து குங்குமம் வைக்கணும், குங்குமம் பெண்கள் வந்து பொட்டு வைக்கணும். அப்போ எல்லா கிரகத்தையும் இயக்கிறது பெண்கள் தான். அப்போ இந்த குடும்பத்தை இயக்கிறதும் பெண்கள் தான். நீ 1000 பேர் ஒன்றா சேர்ந்து ஆம்பளைங்க இருந்தீங்கன்னா கூட அதுக்கு குடும்பம்னு சொல்ல மாட்டான். ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் சேர்ந்தால் தான் குடும்பம்னு சொல்லுவோம். அப்போ இந்த குடும்பம்ன்றத நடத்துறது அந்த பெண்கள்கிட்ட தான் இருக்குது. அப்போ பெண்கள் சிறந்தவங்க. அந்த வெள்ளிக்கிழமை புனிதமான நாள், அந்த நாளை பெண்களை கொண்டாடுங்கன்றதுக்காக வெள்ளிக்கிழமை வச்சுக்கிறாங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்கிறாங்க. ஆமாம், நீ எவ்வளோ கொடுக்க போகிறேன்னு உன் மூஞ்சி பார்த்தா எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதெல்லாம் சொல்ல முடியாது. இப்பெல்லாம் இப்போ நல்லவ மாதிரி மூஞ்சி இருக்குது, கொடூரமான செயல் செய்கிறான். கெட்டவ மாதிரி முகம் இருக்குது, நல்ல தர்மங்களை பண்ணுறான். அதனால் அதெல்லாம் காலங்கள் கடந்து போச்சு. இன்னைக்கு காலத்தில் அகத்தை பார்த்து முகத்தை பார்த்தெல்லாம் சொல்ல முடியாது. காலேஜுக்கு அனுப்புகிறான் பொம்பளை பசங்களை, காலேஜுக்கு போகிற ஆம்பளை பசங்க நல்லபடியாக போயிட்டு வந்து தாய் தப்பம் வாய் தப்பம் திரும்ப மாட்டேங்குது.
அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சிருந்தா வீட்டிலே நிறுத்திடுவாங்க. அதனால இதெல்லாம் இப்போதைக்கு இந்த காலத்துக்கு ஒத்து வராது. அதெல்லாம் ஆதி முதுமையில் பெண்களை விட ஆண்கள் ஏன் தனியா இருக்க கஷ்டப்படுறாங்க? முதுமையில முதுமை வயசுல பெண்களை விட ஆண்கள் தனியா இருக்க கஷ்டமா இருக்கு. என்ன மலேசியாவில் ஒரு அம்மா வந்து கேட்டாங்க, மலேசியாவில் இல்லை இப்போ வீட்டில் தான் வந்து கேட்டாங்க, திருச்சியிலேருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அந்த அம்மா கேட்குறாங்க, எல்லாரும் கட்டுக்கட்டி தேவை சேர்த்துட்டாங்க, நாலு பேரும் ஆம்பளைங்க மட்டும் இருக்கிறாங்க. ஆனால் ஊர் உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 வீடுக்குதுன்னா 10 வீட்டில் பெண்கள் இருந்துட்டு 10 வீட்டில் ஆண்கள் கஷ்டப்படுவாங்க. ஆனால் 50 வீட்டில் ஆண்கள் இருந்துட்டு பெண்கள் கஷ்டப்படுவாங்க. பெண்கள் வந்து மருமகிட்ட புள்ளைகிட்ட பொண்ணுகிட்ட எங்கேருந்தாலும் ஒட்டி வாழக்கூடிய பக்குவம் மனப்பக்குவம் உண்டு பெண்கள், அந்த சகிப்புத்தன்மை உண்டு. ஆண்களுக்கு அந்த சகிப்புத்தன்மை கிடையாது, அதனால் ஒட்டி வாழ மாட்டாங்க, அதனால் அவங்க துன்பப்படுறாங்க. கோபம் எதனால் ஐயா வருது? கோபம் நினைப்பால வருதுமா? கோபம் இருக்கு எடுத்திருந்தா குணம் இருக்கும் அப்படின்னு சொல்றேன். ஆமா ஆமா, நல்ல கத்தி எடுத்து நல்லா பொடி போட்டுட்டு நல்ல குணங்க நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். எவனும் மூடத்தன்மை அந்த பகவத்கீதையில் ஒரு இது இருக்குது, எது நடக்கணுமோ அது நன்றாக நடக்குது, எது நடக்க வேண்டுமோ அது நன்றாக நடக்கும். ஆமாம், ஒரு சா வீட்டில் போய் எது நடக்கணுமோ நன்றாக நடந்தால் நம்மளை பக்கத்தில் படுத்து வச்சுருவோம், நீ பத்துக்கு கூட நல்லா நடக்கட்டும். எல்லாமே எல்லா இடத்துக்கும் சரியாகும், எந்த சில இடத்துக்கு சில வார்த்தைகள் பொருந்தும், அந்த மாதிரி எல்லாமே எல்லா இடத்துக்கும் பொருந்தாதம்மா, பொருந்துகிற மாதிரி நடந்துக்கணும். பார்க்கும்போது அதை அடுத்தவங்கக்கிட்ட சொல்ல முடியல, தற்கொலைக்கு போதும். இந்த மாதிரியான பழக்க வழக்கங்களை முதல்ல பெற்றோர்கள் தவிர்க்கணும். படிக்கிற பீரியடில் படிக்கணும், மற்ற நேரத்தில் தாய் தப்பனோட உறவாடணும். செல்லை பார்த்துக்கணும், 24 மணி நேரம் செல்லை பார்த்துனா மூளையும் போயிடும் கண்ணும் போயிடும். அதுக்கு மூளையும் கண்ணும் போந்தோடு போகாது, அது வாழ வேண்டிய கருத்தும் போயிடும். அதுக்கு கட்சியில் தற்கொலைக்கு போய் நிற்கும். தற்கொலை நீ ஒரு பிறவியில் நீ பண்ணினா 100 பிறவி போந்தாலும் 100 பிறவிலையும் தற்கொலை பண்ணியிருந்தால் சாகு. அதுக்கு தான் சொன்னான் பகவத்கீதை, எவன் ஒருவன் எதை நினைக்கின்றானோ அவன் ஒருவன் அதுவாக ஆகின்றான். நீ எதை நினைச்சிக்கின்னு வாழற நீ அதுவாக தான் ஆக போற. தற்கொலையை நினைச்சின்னு வந்தீங்கன்னா நீ பிறகும் போதெல்லாம் தற்கொலை தான் பண்ணிக்க போறேன். அதனால அது மூடத்தனமான முடிவு. ஒரு பெற்றோருங்க இப்போ ஒரு குழந்தைய பெற்று வளர்த்து எவ்வளோ அருமையாக வளர்த்து எவ்வளோ பணம் செலவு பண்ணி அவங்க வாழ்க்கையே இந்த குழந்தைங்களுக்காக இழக்கிறாங்க. நீ திடீர்னு போய் தற்க அவர் காதலிச்சோ இவ்வளோ காதலிச்சோ இத்தை பார்த்தேன் அத்தை பார்த்தேன்னு தற்கொலை பண்ணிக்கினா அந்த தாய் தாப்புன ஒரு நிமிஷம் நினைச்சு பார்த்தியா நீ? அப்புறம் நீ என்ன மனித பெறுவி? நீ தாய் தாப்புன எந்த பிள்ளைகள் கடவுளாக நினைக்குதோ அந்த பிள்ளைகளுக்கு இந்த உலகத்தில் துன்பம் கிடையாது, வாழ்க்கையோ நல்லா இருக்கும், நிம்மதியாக இருக்கும். மதிப்பெண் கம்மியாயிடுச்சுனாலும் சரி, அப்பா திட்டாங்க அம்மா திட்டாங்கன்ற திட்டினாதான் என் அப்பா அம்மா பக்கத்து வீட்டுக்காரன் வந்து பின்ன திட்டுவான். பணம் செலவு பண்ணும்போது மட்டும் அப்பா பணம் கொடுக்கல அம்மா பணம் கொடுக்கல சொத்து கொடுக்கலன்னு வரிய அதை கேட்கக்கூடாது. அப்பா திட்டக்கூடாது, எப்பா நான் ஸ்கூலில் நான் படிச்சுக்கிறேன் சம்பாதிச்சு நீ பணம் செலவு பண்ணது, அம்மா நீ சோறு போட நான் ஹோட்டலில் சாப்பிட்டு நீறேன். அப்பா அம்மானா திட்டினா எதுக்காக திட்டாங்க? நீ நல்லா இருக்கணுன்றதுக்காக அவங்க திட்டிங்கிறாங்க. ஆனால் நீ முட்டாள்தனமாக எடுத்துக்கணும், மூடத்தனமான செயல்களை செய்தினா அதுக்கு தாய் தகப்புனா பொறுப்பு, நீ தான் பொறுப்பு. சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க, சொல்லிக் கொடுக்குற அளவு பொறுமை இல்லை இப்போ மாணவர்களுக்கு. பள்ளியிலே போய் தண்ணி அடிக்கிறேன் நான் வேங்க சொல்லிக் கொடுப்பேன் ஆசிரியர். முன்னெல்லாம் ஒரு குழந்தைய எத்தனை போய் ஸ்கூலுக்கு விட்றாங்கன்னா தாய் தப்ப வாத்தியார்கிட்ட சொல்லி விட்டுட்டு வரும்போது சொல்லுவாங்க, கண்ணை ரெண்டும் விட்டுடுங்க உரிச்சிடுங்க மீது எல்லாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க பயந்து படிச்சது, ஐயோ வீட்டுக்கு போனாலும் அப்பா அம்மா திட்டுவாங்க இங்கேயும் வாதி எடுத்துட்டு வாங்கணும். இப்போ பையனை அப்படி தொட்ட உடனே அப்பா அம்மா அவங்களோட போகிறதில்ல, ஒரு ஊரையே கூட்டு போய் நிற்கிறாங்க, வாதியார் இது படிச்சா நமக்கு என்ன போனா நமக்கு நான் அவன் போகிறான். செயல்கள் நம்ம எதை செய்கிறோம் அது சரியாக செய்கிறோமா சரியானதா அது பின்னாடி வாழ்க்கைக்கு உதவுமான்னு யோசிக்கிறதே கிடையாது. அவசரம் 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 எல்லாத்துலேயும் அவசரம், பசங்க கெட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் அவசரமாக கெட்டு போகுது. அன்புதான் சிவம் சொல்றீங்க, அப்போ அன்பு வந்து அன்றாடம் வளரணுமா? அன்புதான் சிவம். ஆமாம், அது அன்றாடம் வளரணுமா? வளரணும், மனசில் வளர்க்கணும், அதை நீரூத்தி வளர்க்கணும், அதை அகங்காரத்தை வளர்க்கக்கூடாது, அதை அழிக்கணும், நெருப்பு வச்சு அழிக்கணும். அது யோகத்தின் மூலமாக
ஏமா இந்த பாடம் முடியும். ஆமா அதால தான் அது முடியும், வேற எதாலையும் முடியாது. இந்த மனை இப்ப அந்த அன்பு தான் சிவன் சொல்றோம், அது எப்படி நம்ம மனைவி மக்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் மீது எப்படி காமிக்கணும்? ஆமா உன் வீட்டுக்கு வந்து என்ன ஒரு பொடி சோறு போட்டு வந்து சாப்பிட்டுக்கணும், அந்த என்ன ஒரு விருந்தாளி வந்துட்டு நீ சாப்பிட்டுருக்கியா என்ன சொல்லுவேன்? வாங்க வாங்க இருக்குது ரெண்டு பேர் பங்கிட்டுக்கலாம். அப்போ அன்பு தானே அது? இல்லைம்மா நீ உட்காந்து இருந்தா சாப்பிட்டு வரணும் சொல்லுவேன். ஆனால் மிருகம் அப்படி கொடுக்காது, அதனால மிருகத்துக்கிட்ட அன்பு கிடையாது, மனுஷங்கிட்ட அன்பு இருக்குது. இந்த அன்பை பரிமாறிக்கணும், உன்னை பார்த்து அவங்க செய்யணும், அவங்க வீட்டுக்கு நீ போகும்போது அவங்க போடணும், இப்படி பரிமாறிக்கிறது தான் அன்பு. கடவுளே அன்புனுடைய வழியில் தான் கடவுள், அதனால அன்பாக பயணம் பண்ணணும். ஒருவர் இறந்த பிறகு அவங்க உடலை பார்த்தாவே நம்மளுக்கு ஏங்க என் கண் தண்ணி வருது, அவங்க நல்லவங்க இருந்தாலும் சரி கெட்டவங்களா இருந்தாலும் சரி. அவங்க இறந்த பிறகு அவங்கள பார்த்து யாருக்குமே தண்ணி வராதுமா, அங்கே அழுவுறவங்களை பார்த்து தண்ணி வந்துடும். யா ராஜா நீ இருக்கும்போது என்னென்ன பண்ண ராஜா வச்சிருப்பான், ஆனால் செத்த பிறகு ராஜான்னு வாங்க. அப்போ அவங்க சொல்லி அழுவுறதை பார்க்கும்போது உன் கணவ மனசில் அது படும்போது உனக்கு அழுவரும், செத்து போயிருந்த பார்த்து அழுவராது யாருக்கும், ஏமாற்றக்கூடாது எங்கிட்ட. நான் என்ற சொல் பொதுவாக அகங்காரமா சொல்றாங்க, ஆனா ரமண மகரிஷி நான் என்பது ஆன்மா அப்படின்னு சொல்றாங்க. ஆமா கூட நான் கூட எங்கிட்ட கூட ஒருத்தர் வந்தாரு சாமி நான் என்றத அகங்காரம்ன்றாங்களே, அப்ப நான் எப்படி சாமி சொல்றது? ஆமா நான் இருந்தா தான் என் நீ இருப்பேன், நான்ன்றது இல்லைன்னா நீன்றதே இல்லை. அப்ப நான் இருக்கணும், அந்த அந்த நான் என்னோட இருக்கணும், ஆனா என்னுடைய நான் இன்னொருத்தர் மேல பாயக்கூடாது, பாயும்போது அது அகங்காரமா மாறும். என்னோட இருக்கும்போது நானாவே இருக்கிறேன், நான் என்றது ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இல்லைன்னா அவன் இருக்க மாட்டான். மகரிஷினா உயர்ந்தவர்னு அர்த்தம். இப்ப எல்லாரும் அவங்கவுங்க வச்சுக்கிறாங்க, நான் எந்த பேரையும் வச்சுக்கல, எங்க அம்மா அப்பா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுன்னு சுத்திங்கிறேம்மா, எனக்கு எந்த பேரும். அந்த தமிழாராய்ச்சி மையத்திலேருந்து அவங்க வந்து ஒரு 3.5 மணி நேரம் என்னை பேட்டி எடுத்தாங்க ஒரு முறை. அதே மாதிரி பிரான்ஸ் ரேடியாவிலேருந்து அங்கேருந்தே பேட்டி எடுத்தாங்க, இங்கேருந்தே நான் பேட்டி கொடுத்தேன். அப்போ அவங்க சொன்னாங்க உங்களை மகானன் சொல்லம்மா, இல்லை சித்தர்னு சொல்லம்மா, இல்லை ரிஷின்னு சொல்லம்மா, என்னன்னு சொல்லலாம் சார், மனுஷன்னு சொல்லுங்க. ஏன்னா மகானன்னு சொல்கிறதுக்கோ ரிஷின்னு சொல்கிறதுக்கோ சித்தர்னு சொல்கிறதுக்கோ தகுதி நமக்கு வேணும். சும்மானா நானாக ஒரு பேரை போட்டு போகிறதால ஒன்று சாவதானே போகிறேன் நான், அப்புறம் அந்த பேர் என் கூட வரப்போகுது, அதனால் அப்படியெல்லாம் வச்சக்கூடாது. உன் நீ எதுவாக வாழற குழந்தையா இருந்தீங்கன்னா உனக்கு குழந்தை தான் பேர், குழந்தைக்கு போய் 60 வயசு பெரிய மனுஷன் பேர் வச்சக்கூடாது. 6 அறிவு படித்த மகான்கள் இருந்தால் அவன் பேரெல்லாம் நம்ம வச்சுன்னு தூக்கின்னு சுமக்கக்கூடாது, தப்பு அது. அதனால் நான் அதெல்லாம் வச்சுருமா, எங்கள் அப்பா அம்மா வச்ச பேர் மட்டும்தான் நான் வச்சுக்கிறேன். பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் இருக்காங்க, இவங்க மூணுத்துல எதுங்க சந்தோஷமா இருக்குது? பறவைகள் சந்தோஷமா இருக்குமா, விலங்குகள் கூட சந்தோஷமா இருக்காது, பறவைகள் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா கிடைச்சதை சாப்பிட்டு அது கூட்டுக்குள்ள போய் அடங்கிடும், அதனால பறவைகள் தான் சந்தோஷமா இருக்கும். மனிதர்களும் சந்தோஷமா இருக்கிறது இல்லை, ஏன்னா இவனுக்கு பத்தாதுன்ற மனப்பக்கம் வந்துச்சு, இந்த ஊரையே அவன் பேர்ல எழுதுனா கூட பக்கத்து ஊரை எழுத இல்லையேன்னுவான், அதனால இவனுக்கும் சந்தோஷம் கிடைக்காது. மிருகம் ஒன்னாச்சு சாப்பிட்டோன்னு இன்னொன்று கிடைக்கலையேன்னு அதுவும் ஏங்கிக்கினே தான், அதுக்கும் சந்தோஷம். பறவை இனத்துக்கு மட்டும்தான் சந்தோஷம். அவனோட அவன் அடங்கி இருந்து அவன் ஆன்மாவை அறியிருவன் ஆன்மீகவாதி. வேஷம் கட்டுறதால இந்த முடி விடுறதால ஆன்மீகவாதி ஆகிட முடியாது. ஆன்மீகம்ன்றது அவனுடைய ஆன்மாவை அவன் உணர்ந்திருக்கணும், அவன் பார்த்துருக்கணும், அதோட அவன் கலந்துருக்கணும், அவன் தான் ஆன்மீகவாதி. ஒரு மனிதன் எப்போது முழு மனிதன் ஆகிறான்? ஒரு மனுஷன் எப்போது பக்குவம் பெறும்போது முழு மனிதன் ஆகிறோம், பக்குவம் இல்லாத போது அரை மனிதன் தான். 60 வயசானாலும் அரை மனுஷனாவே இருப்பான் சில பேர். பக்குவம்னா இதுதான் பேசணும், இங்கே இப்படிதான் பேசணும், இவங்க கிட்ட இப்படிதான் நடக்கணும், அப்படி நடக்கிறோம் பக்குவம் பெற்றவன். அப்படி பக்குவம் பெற்றவனுக்கு வயசே கிடையாது, அதனால அவன் உயர்ந்தவன். ஆனா 60 வயசாகி கூட பக்குவம் இல்லாத குழந்தைங்க கிட்ட அப்போ பக்குவம் இல்லாதவன் அரை மனிதனாக தான் வாழ்ந்துட்டு சாகும். இப்போ நம்ம பாடம் பண்ணுறோம், அதில் வர அந்த வலி இன்னல் அதை எப்படிங்க ஏன் தடுக்கிறது? உனக்குள்ளவே எல்லாமே இருக்குதுன்னு உணரணும். இந்த சித்தர்கள் ஏங்க அந்த ஜடாமுடியெல்லாம் வச்சுருக்காங்க? பாதுகாப்புக்கு வச்சுருந்தாங்கம்மா, ஏதாவது போய் தலை பிடிச்சி குடிக்கிடக்கூடாது, தலைகளை நினைச்சின்னு ஒஞ்சிடக்கூடாது, அதனால் அந்த முடி போட்டு. நான் கடவுளுக்கு அதுக்கு சம்மந்தமே கிடையாது, ஏதாவது அந்த தலையில் ஊந்துக்கூடாது, ஏன்னா கடவுள் வாழற இடம் அது, அங்கே ஊந்து ஒஞ்சிடக்கூடாது, நம்மளை மாதிரி மொத்த தன்மெல்லாம் போக மாட்டான்.
அதனால அந்த முடி பாதுகாப்புக்காக அவன் தலையில கட்டிருந்தான். அதை பார்த்துட்டு நம்மால் எல்லாம் இவ்வளோ பெருசாக விட்டு கட்டிக்கிறான். மலேசியாவில் பார்த்த சாமியாருங்க வந்து நான் இவ்வளோ நீட்டுக்குது முடி உடப்பாயிடும், இது எப்படா வளர்க்கிறது அப்படின்னு நினச்சிக்கணும். முடி விடுறதால கடவுளுக்கும் முடிக்கும். மயிரா கேட்குறான் கடவுள், நல்ல மனசை கேட்குறான். மனசை கொடுக்க மாட்டேற மயிரை தூக்கணும், மொட்டை அடிச்சேன் அந்த கோயில் கடிச்சேன் இந்த கோயில் கடிச்சேன், மயிர் வியாபாரம் ஜவுரி மயிர் வியாபாரம் பண்ணுற கடவுள் ஏன் இதெல்லாம் புரிய மாட்டேன்ட்டு. நானே செய்கிறேன், நான் தான் செய்கிறேன் அப்படின்ற மனநிலை இல்லாமல் எப்படிங்க ஐயா நம்ம வாழ்றோம்? நாம் செய்கிறோம், நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற பக்குவத்தை வளர்த்துறோம். நான் செய்கிறேன் போது அது ஆணவமாக மாறும், நாங்கள் செய்கிறோம் போது ஒற்றுமையாக மாறும். அதனால் நாங்கள் செய்கிறோம், நம்ம வீடு, என் வீடு, என் பிள்ளை, உன் பிள்ளை நீ வரும்போது கல்யாணத்துக்கு முன்ன பெற்றாத்துன்னு வந்தேன். நிறைய பொம்பளைங்க என்கிட்ட இந்த மாதிரி சொல்லுவாங்க, நான் கேட்க கேட்டுறது இது மாதிரிட்டு. அதனால் இது நம்ம புள்ள, இப்போ கணவன் மனைவி சேர்ந்தானே ஒரு குழந்தைய பெற்று, அப்போ நம்ம புள்ள தானே, அது ஏன் புள்ளன்னு எப்படி சொல்கிறது? அதனால் எல்லாத்துலேயுமே நம்மன்னு சேருங்க, அது அன்பு இருக்கும். கணவன் மனைவி ரெண்டு பேரும் இந்த பாதைக்கு வராங்க ஐயா. இப்போ கணவன் வேலைக்கு போகிறாரு, அவர் வியாபாரம் பண்ணுறாரு, காசு இருக்க தர்மம் பண்ணுறாங்க, அது வந்து மனைவிக்கு சேருமா? கணவன் சேர்த்து வச்ச கவர்மெண்ட் இருக்குது இன்றைக்கி, ஒரு ஆம்பளை சம்பாரித்து அவர் செத்து போயிட்டாருன்னு வச்சோ, கவர்மெண்ட்டு துட்டு கொடுக்கறது ஏய் அவங்க அம்மா அப்பா பெற்றாங்க அவங்களுக்கு பாதி கொடுன்னு கொடுக்கல, மனைவிக்கு தான் கொடுக்குறோம். அப்போ இவன் சம்பாதிச்ச புண்ணியமும் மனைவிக்கு தான், இவன் செய்த பாவமும் இவனுக்கு தான், இவன் சம்பாதிக்கிற சொத்தும் இவளுக்கு தான். அதனால் நீ மொத்தமாக சேர்த்துரு. கலி விருத்தத்தில் ஒரு பாடம் சொல்கிறாங்க, அவரவர் வினைவழி அவரவர் வந்தனர், அவரவர் வினைவழி அவரவர் அனுபவம், எவரவர் குதவினர் எவரவர் குதவிலர், தவறவர் நினைவது தமையுணர் அதுவே அப்படின்றாங்க ஐயா. நீ செய்த பாவ பயன் புண்ணிய பயனால் நீ இந்த உலகத்துக்கு வந்து, இந்த உலகத்துக்கு வந்து இனிமேலாவது நீ உன்னை உணர்ந்து வாழறியா அப்படின்னா உணர்ந்து வாழ, உனக்கு எது அந்த நிமிஷம் தோணுதோ அதை செய்யறதுங்கிற, அந்த தோணும் போது செய்கிற செயலுக்கு ஏற்ற மாதிரி அடுத்த பிறவி எடுக்க போகிறேன். இதை நான் இவருக்கு கொடுத்தேன், அவருக்கு கொடுத்தேன், இவருக்கு தர்மம் பண்ணேன், அவருக்கு தர்மம்ன்றது எப்போ பண்ணையோ அப்போ மறக்கணும், அதுதான் தர்மம். தர்மன்றதை நினைவு வச்சுருந்தீங்கன்னா அது தர்மமாகாது, தர்மத்தில் பங்கு போடக்கூடாது. கூட்டம் ஜாஸ்தியாகும் போது வெளியே வெயிலையும் மழையிலையும் நிற்கிறீங்களா? நேற்று வெயில் மட்டுன்றது உசுராசு நின்று ஜனங்கள் வெளியே நின்றது, அதே மழை பெஞ்சதுன்னா சதறி போயிருக்கோம். இப்படிலாம் சதுரக்கூடாது. நம்மளை நம்பி வர ஜனங்கள் ஒரு இடத்துல அமைதியாக உட்காந்து பேச்சை கேட்கணும் அப்படின்றதுக்காக தான் எதிர அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம். ஒரு 1500 பேர் உட்கார்ற மாதிரி அந்த பில்டிங்கு முடிஞ்சவங்க ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும், உதவிகள் செய்யணும்னா செய்யுங்க. ஆனால் யாரும் உதவி செய்யணும்னு இங்கே கட்டாயமே கிடையாது, விருப்பம் இருந்தால் செய்யுங்க, விருப்பம் இல்லை இல்லை நம்மளால் முடியல அப்படின்னா விட்டுடுங்க. இதே குரு சொன்னார் உதவி செய்ய சொன்னார்னா கடங்கடன் வாங்கிட்டு வந்து இங்கே கொடுக்காதீங்க, கொடுத்துட்டு நீங்கள் கஷ்டப்படாதீங்க. அதனால் உதவிகள் செய்யணுன்றவங்க அந்த ஆசிரமத்துக்கு உதவி செய்யணும்னா இன்றைக்கி நம்ம செய்கிற உதவி நாளைக்கு 1000 பேர் 2000 பேருக்கு அது பயன் தரும். அதுக்காக முடிஞ்சவங்க செய்யுங்க, உங்களுக்கு அது புண்ணியத்தை தரும். அதனால் அந்த மாதிரியான உதவிகள் செய்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதை சீக்கிரம் கட்டி முடிக்கலாம். ஜனங்கள் கஷ்டம் இல்லாத உள்ளே உட்காந்து கிளாஸ் நடக்கும்போது சாப்பிட்லாம், சாப்பாட்டுக்கு போகும்போது அப்படியே பக்கத்துலேயே போடலாம் சாப்பாட்டுக்கு, அது ஈஸியாக இருக்கும், மக்கள் கஷ்டம் இல்லாத இருக்கும். இல்லைன்னா இப்போ வெயிலே எப்படியோ வெயில் வெயிலில் வெளியே நிற்கிறீங்க, மழை வந்ததுன்னா எங்கே நிற்க முடியும், ரொம்ப கஷ்டமாயிடும். அதனால தான் அவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிங்கிறோம், வரும் மண்டபம் தான் அது ஆள் தான், அந்த ஆள் வந்த தொடக்கத்துக்கு அது கிட்டத்தட்ட 2 கோடி கிட்ட ஆகுது. அது ஏதோ இங்கே உபதேச காசு டொனேஷன் கொடுக்குற காசு போட்டு இது வரைக்கும் இவ்வளோ வேலை செய்திருக்கிறோம், இன்னும் வேலைகள் குறையாக நிற்கிது. அந்த குறைகளை தீர்றதுக்கு நீங்கள் எல்லாரும் உதவி செய்தீங்கன்னா அது முழுமை பெறும், முழுமை பெற்றதுனா நம்ம எல்லா மக்களுக்கும் அது பயன் தரும். நன்றி, வணக்கம். திருவள்ளூரின் பக்கத்திலே